சிம்பு நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல வெளியான AAA திரைப்படம். AAA அப்படின்னு சிம்பிளா சொல்லிடக்கூடாது. அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். சிம்பு ரொம்ப வருஷமா வந்து திரைப்படங்கள் சரியா நடிக்காம இருந்த நேரத்துல அச்சம் என்பது மடமேடா படத்தை கொடுத்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு, நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரியே இந்த திரைப்படமும் இருக்கோ. படத்தோட டைட்டில் எல்லாம் பார்த்தா பயங்கர கெத்தா இருக்கு. ஸோ படத்துல பயங்கர மாசா இருப்பாரு சிம்பு அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா மூணு கெட்டப்பு, பயங்கரமான பில்டப்பு, இவனோட மியூசிக் அப்படி இப்படின்னு படத்தோட எதிர்பார்ப்பு என்னமோ ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. பட் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற வார்த்தைகளுக்கான லெட்டர் அளவுக்கு கூட படம் ஓடல அப்படிங்கிறது தான் சிம்புவோட ரசிகர்களுக்கும் டீமுக்கும் ஒரு சேட் நியூஸ். எஸ், த்ரிஷாலனா நயன்தாரா இந்த திரைப்படத்துக்கு இப்பேற்பட்ட வரவேற்பு கிடைச்சது அது யார்கிட்ட கிடைச்சதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவருடைய இயக்கத்திலே இன்னொரு படமா அப்படின்னு ஷாக் ஆன எல்லாரும், ஓ சிம்பு நடிக்கிறாரா, அப்போ ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா முதல் படத்தை விட இந்த படம் இன்னும் மோசமா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட் தான் சுத்தி சுத்தி எல்லார்கிட்ட இருந்து வருது. அட்லீஸ்ட் இது சிம்புவோட ரசிகர்களையாவது சந்தோஷப்படுத்துச்சா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே சந்தோஷம் இல்லையா? மைக்கேல் ராயப்பன் வேற சிம்புக்கு மட்டும் ஒரு 8 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து 15 கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் உரிமையாளர்கள் இவங்களுக்கே 12 கோடி வரைக்கும் திருப்பி கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. இந்த நிலைமையில AAA படத்தோட செகண்ட் பார்ட்டை எடுக்கிறதுக்கான பேச்சும் அடிபட்டுச்சு. அட, அதை யாரு எடுப்பா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது, ஒருவேளை நம்ம சிம்புவே மனசு வச்சு அவரே ப்ரொடியூஸ் பண்ணா வேணா இந்த படத்தை எடுக்கலாம், மைக்கேல் ராயப்பன் எல்லாம் செகண்ட் டைம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாருன்னு நினைக்க கூட முடியாதுன்ற அளவுக்கு படம் ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, படத்தோட பேரை பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான். ஏன்னா சில நேரத்துல நம்ம பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படத்துடைய பேரை பயங்கர கெத்தா வச்சுட்டு உள்ள ஒண்ணுமே இல்லாம போயிடும். நம்ம சிம்பு நடிச்ச AAA திரைப்படத்தை கூட சூர்யா நடிச்ச அஞ்சான் படத்தோட கம்பேர் பண்றாங்க. அவரோட படம் பேர் கூட பயங்கர கெத்தா இருந்துச்சு, ஆனா கடைசியா படத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. அதே மாதிரிதான் AAA படமும் ஆயிடுச்சு. ஆன்லைன்ல இந்த திரைப்படத்தை சரமாரியா கமெண்ட் பண்ணவும் விமர்சனம் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் சில ரசிகர்கள், பிளீஸ் சிம்பு சார், எங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுடைய ரசிகர்கள் நாங்க, எங்களுக்காகவாவது பொறுப்பான சில படங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நமக்கு உங்களுக்கு பிடிக்கலனா இது தப்பு பண்ணினா ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். தட் இஸ் தி மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தியேட்டர் அண்ட் சினிமா. யூ ஹேவ் எனி अदर பிளான்ஸ் டு பிகம் எ டைரக்டர்? பாலசுரவளே சொல்லிருக்காரு, நீ இவென்ச்சுவலி நீ டைரக்டரா தான் ஆவே எனக்கு தெரியும்னு. பட் லெட்ஸ் see what happens, we'll see. மணிரத்ன சார் கண்டிப்பா ஒரு படம் வந்து நான் பண்ணியா. As a director. Yeah, as a director. Okay, as a director. As an actor, விஜய் சார் கூட ஒரு வர்க். So why Vijay?